Two cars are moving in the same direction with the same speed 30 km/h. And the car and me nana same direction move speed same da 30 km/h. Same direction la enna na ungalku relative velocity vandu a car b nu vechukona v a minus v b nu varum both are equal appdi v a equal to b and v b equal to b nu vechona v minus v 0 nu aayirum nam inga danga kattirukom inga parunga ரெண்டு சேம் ஸ்பீடுங்கிறதால ரிலேட்டிவ் ஸ்பீட் இஸ் ஜீரோ ஏர் செப்பரேட் பை டிஸ்டன்ஸ் ஆஃப் 5 கிலோமீட்டர் ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து என்னன்னா உங்களுக்கு 5 கிலோமீட்டர் இங்கே ஸ்பீடு கிலோமீட்டர் பரவல தான் கொடுத்துருக்காங்க இங்கே டிஸ்டன்ஸும் 5 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க தி ஸ்பீட் ஆஃப் ஏ கார் மூவிங் இன் தி ஆப்போசிட் டைரக்ஷன் இஃப் இட் மீட்ஸ் தீஸ் டூ கார்ஸ் அப்போ அனதர் ஒன் கார் சீன்னு வச்சுக்கலாம் அதை அது வந்து என்னென்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் வருது ரெண்டு காருக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் வருது அந்த கார் வந்து என்னென்னா அந்த ரெண்டு காரையும் இந்த ஏபி கார் ரெண்டையும் வந்து என்னென்னா 4 மினிட்ஸ் இன்டர்வலில் வந்து மீட் பண்ணுது அப்போனா அதோட ஸ்பீடு என்னென்னு கேட்குறாங்க ஸ்பீட் ஆஃப் சி என்னன்னு கேட்குறாங்க சரி இப்போ ரெண்டும் சிம்லர் அதாவது சேம் ஸ்பீடுங்கிறதால விபி மைனஸ் விட்டு இந்த ரிலேட்டிவ் லாஸ் வந்து 0 வருது இந்த ரிலேட்டிவ் செப்பரேஷன் பிட்வீன் வந்து என்ன 5 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க அதனால என்னென்னா உங்களுக்கு வந்து என்னது அந்த 5 கிலோமீட்டர் வந்து சேமாக தான் இருக்கும் பிகாஸ் போர்த் ஆர் மூவிங் வித் சேம் ஸ்பீட் ஏஎன்பி அப்போ அந்த டிஸ்டன்ஸ் மெயினாக ஆகிட்டே இருக்கும் 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அப்போ என்னென்னா 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து சேம் அந்த மாறாது ஆனால் ரிமெயின் சேம் கொடுத்துருக்கும் வெலாசிட்டி ஆஃப் கார் இந்த சி இருக்குது அனதர் கார் அந்த சீன் எடுத்துருக்கோம் அது ஆப்போசிட் டைரக்ஷன் வரதுனால இப்போது ஆப்போசிட் டைரக்ஷன் ஆடட் ஓகேவா ஆடட் அப் ஸோ ரேடியோ வெலாசிட்டிங்கிறது என்னது இசி வெலாசிட்டி ஆஃப் கார் சி அண்டு எலாஸ்டி ஆஃப் தீஸ் டூ காஸ் ஈக்குவலுங்கிறதால வீன் கொடுத்துருக்கோம் அதை நம்ம வீன் எடுத்திருக்கோம் விசி ப்ளஸ் வி ஸோ டைம் டேக்கன் பை இட் கிராஸ் தி காஸ் ஏன் வீன் பார்க்கணும் அப்படின்னா வச்சுக்கலேன் டி டைம் டேக்கன் டி ஈக்குவல் நத்திங் பட்டு டி பை ரிலேட்டிவ் எலாஸ்டி ஸோ டிங்கிறது என்னன்னா இங்கே 4 மினிட்ஸ் இன்டர்வலில் மீட் பண்ணு சொல்லியிருக்காங்க பட் இங்கே கொடுத்துருக்கிறது வந்து கிலோமீட்டர் பர் ஹவரில் கொடுத்துருக்காங்க அப்போ இதை ஹவரில் மாற்றணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் 4 மினிட்ஸ் ஹவரில் மாற்றினா 4 × 1/60 ஹவர்ஸ் வரும் ஸோ 4/60 ஹவர்ஸ் வரும் இதுதான் டைம் 4/60ங்கிறது 4 மினிட்ஸே ஹவராக மாற்றிருக்கோம் 4/60 ஹவர்ஸ் ஈக்குவலாக டிங்கிற என்னது 5 கிலோமீட்டர் செப்பரேஷன் ஸோ 5 டிவைடட் பை ரிலேட்டிவ் எலாஸ்டி விசி ப்ளஸ் வி விங்கிற என்னது 30 கிலோமீட்டர் பர் ஹவர் ஏன்னா ஏக்கும் பிக்கும் ஒன்றுன்னா உங்களுக்கு சேம் ஸ்பீடுங்கிறதால 30 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸோ விசி ப்ளஸ் 30 இப்போ வி ஹவ் டு ஃபைண்ட் அவுட் விசி கிராஸ் மட்டிலே பண்ணோம்னா விசி இன்ட்டு ஃபோர் விசி ப்ளஸ் 30 × 4 வரும் இங்கே 60 × 5 வந்து 300 இங்கே 4 × விசி ப்ளஸ் 4 அப்புறம் ப்ராக்கெட்டில் விசி ப்ளஸ் 30 போட்டோம்னா 4 உள்ள மட்டும் போனோம்னா 4 விசி ப்ளஸ் 30 × 4 என்னது 120 வரும் இப்போ 4 விசி ப்ளஸ் 120 ஈக்குவல் டு 300 வருமா ஸோ இப்போ விசி ஈக்குவல் டு 300 இங்கே 120 அந்த பக்கம் போகும்பொழுது உங்களுக்கு என்ன வரும் 300 − 120 180 வரும் 4 விசி ஈக்குவல் டு 180னா விசி ஈக்குவல் என்னது 180/4 விச் இஸ் ஈக்குவல் டு 45 கிலோமீட்டர் பர் ஹவர் நீங்கள் சிம்ப்ளிஃபை பண்ணி கிராஸ் மெண்டில் பண்ணி சிம்ப்ளை பண்ணுங்கிறது அப்படியே விட்டுட்டேன் ஓகேவா நீங்கள் சிம்ப்ளை பண்ணி பார்க்குறது உங்களுக்கு வந்து விசி ஈக்குவல் டு 45 கிலோமீட்டர் பர் ஹவர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணி சார்